Hi, welcome all. In this video, we will talk about the first standard prescribed NCERT book, Marigold in the book, Unit 4. First, we will talk about a poem. That is the content. Once I saw a little bird. Bird is not a little bird. Sing and enjoy this poem. Once I saw a little bird come hop, hop, hop. I cried, little bird, will you stop, stop, stop? இந்த பக்கத்துல ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதுல பாருங்க, ஒரு பையன் நிக்கிறான். அந்த பையன் தான் அந்த சின்ன பறவையை பார்த்து இதெல்லாம் பாடுறான். சரியா? என்ன பாடுறான்? Once I saw a little bird. நான் ஒரு வாட்டி என்ன பண்ணேன், ஒரு சின்ன பறவைய பார்த்தேன். சானா பாக்குறது. கம் ஹாப் ஹாப் ஹாப், அது அப்படியே ஜம்ப் பண்ணி ஒரு வேவ் மோஷன்ல பறந்துட்டு இருந்துச்சு. ஐ கிரைட், லிட்டில் பேர்டு, வில் யூ ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நான் என்னன்னு கத்துனேன், சின்ன பறவையே நீ வந்துட்டு நிப்பியா, நான் உன்னை பார்க்கணும் பக்கத்தில். அந்த மாதிரி அந்த பையன் சொல்கிறான். வில் யூ ஸ்டாப்னா நீ நிப்பியா அப்படின்னு கேட்குறான் அந்த பையன். நெக்ஸ்ட் பேரா போகலாமா? ஐ வாஸ் கோயிங் டு த விண்டோ டு சே ஹவு டு யூ டூ, பட் He shook his little tail and away he flew. அதாவது அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த வா அந்த விண்டோ கிட்ட போகிறான். ஏன்னா விண்டோவில் இருந்து தான் அந்த சின்ன பறவை வந்துட்டு பறக்கிறத பார்க்குறான். ஸோ அந்த ஜன்னல் பக்கம் பார்க்குறான், போகிறான். விண்டோன்னா என்னது, ஜன்னல். அந்த ஜன்னல் கிட்டே போகிறான் டு சே ஹவு டு யூ டூ, நீ என்ன பண்ணுற, இதை எப்படி பண்ணுற, எப்படி பறக்கிற, இதெல்லாம் கேட்குறதுக்காக அந்த பையன் வந்துட்டு அந்த ஜன்னல் கிட்டே போகிறான். பட் He shook his little tail and away he flew. அந்த பறவை என்ன பண்ணிச்சான், அதுக்கு இருக்கிற லிட்டில் டெய்ல் சின்ன வாழை வந்துட்டு ஷூக் ஷூக்னா ஷேக் பண்ணுறது, சரிங்களா, ஆட்டிட்டு அது பறந்து போயிடுச்சு. ஹி ஃப்ளூனா பறந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு நாள் ஒரு சின்ன பறவை அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி பறந்துட்டுருக்கு. அப்போ இந்த பையன் வந்துட்டு அதை பார்த்து, சின்ன பறவையே நீ ஸ்டாப் பண்ணுறியா, நீ நிற்கிறியா, நான் உன்னை பார்க்கணும்னு சொல்கிறான். அதனால் அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த ஜன்னல் பக்கத்தில் போயிட்டு நீ என்ன பண்ணுற, இதெல்லாம் எப்படி பண்ணுறேன்னு கேட்குறதுக்காக போகிறான். ஆனால் அந்த பறவை நிற்கலை. அந்த பறவை என்ன பண்ணுது, அதோட சின்ன வாழை ஆட்டி ஆட்டி பறந்து போயிடுது. அவ்வளோதான் இந்த போயம். ஓகேவா? சில நியூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை என்னென்னு பார்க்கலாம். பேர்டு, பேர்டுன்னா என்னது, பறவை. ஹாப்னா அப்படியே தாவி தாவி ஜம்ப் பண்ணி வர்றது. ஸ்டாப் அப்படின்னா நிற்கிறது. டெய்ல், டெய்ல்னா வால். விண்டோ, விண்டோனா ஜன்னல். லெட்ஸ் ரீட். த பேர்ட் ஃப்ளைஸ் அவுட் ஆஃப் த விண்டோ. த பேர்ட் ஃப்ளைஸ் ஆஃப் த ஃப்ளைஸ் அவுட் ஆஃப் த விண்டோ. வி மஸ்ட் ஸ்டாப் கட்டிங் ட்ரீஸ். We must stop cutting trees. Reading is fun. What did the child see? அந்த பையன் என்ன பார்த்தான், bird. The child saw a bird. What was the little bird doing? அந்த bird ஒரு சின்ன பறவை இருந்துச்சுல, அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டாங்க. அது என்ன பண்ணுச்சு, முதல்ல ஹாப் பண்ணி பறந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த அதோட வாழை ஆட்டிட்டு அது பறந்து போயிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சே தீஸ் வேர்ட்ஸ் அலவுட் அண்ட் டாக் அபவுட் த பிக்சர் தென் டிக் த ரைட் கலர். கொஞ்சம் வேர்ட்ஸ் அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு வாசிக்கணும். அப்புறம் அந்த பிக்சரை பார்த்துட்டு அந்த க்வெஷ்சன்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? பண்ணலாம். முதல்ல வாசிக்கலாமா? ரூஃப், என்னது, ரூஃப். டோர், windows, walls, வால்ஸ்னா செவரு. floor, ஃப்ளோர்னா தர. பிளான்ஸ்னா செடி. டஸ்ட்பின்னா குப்பை தொட்டி. ஓகேங்களா? இப்போ க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாமா? the roof is pink or blue. இதுதான் ரூஃப். ஓகேங்களா? இதுதான் ரூஃபு.
ரூஃப் வந்துட்டு பிங்க் கலர்ல இருக்கா இல்ல ப்ளூ கலர்ல இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. நம்மளுக்கு பிக்சரை பார்த்தாலே தெரியுது பிங்க். ஓ பிங்க். த வால்ஸ் ஆர் எல்லோ ஆர் ரெட். வால்ஸ்னா என்னது? சுவர். வீடோட வால்ஸ் எப்படி இருக்குங்க? இதுதானே வால்ஸ். வால்ஸ் வந்துட்டு எல்லோ கலர்ல இருக்கு. ஸோ எல்லோ. த விண்டோஸ் ஆர் கிரீன் ஆர் ப்ரௌன். விண்டோஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கா? ஸோ விண்டோஸ் ஆர் ப்ரௌன். த டோர் இஸ் ப்ளூ ஆர் கிரே. டோர் வந்துட்டு ப்ளூ கலர்ல இருக்கா இல்ல கிரே கலர்ல இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. பார்த்தாலே நமக்கு தெரியுது இல்லையா, டோரு ப்ளூ கலர்ல இருக்கு. ஸோ த டோர் இஸ் ப்ளூ. த டஸ்ட்பின் இஸ் பிங்க் ஆர் கிரீன். த டஸ்ட்பின் இஸ் பிங்க் ஆர் கிரீன். டஸ்ட்பின் பாருங்க, இங்கே தான் டஸ்ட்பின் இருக்கு. அப்போ இது பிங்க். த பிளான்ஸ் ஆர் கிரீன் ஆர் ஆரேஞ்ச். பிளான்ஸ் எங்க இருக்கு? இது இருக்கா? அதனால கிரீன். த ஃப்ளோர் இஸ் கிரே ஆர் ப்ரௌன். தர தான் ஃப்ளோரு. ஃப்ளோர் என்ன கலர்ல இருக்கு? கிரே. அப்போ கிரே. ஓகேவா? ஸோ நம்ம இந்த எக்ஸசைஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மிட்டு அண்ட் த எல்லோ மேங்கோ. மிட்டு அண்ட் த எல்லோ மேங்கோ. மிட்டுனா ஒன்றும் இல்லை, இந்த படத்தில் பார்க்குறீங்களா ஒரு கிளி, அந்த கிளியோட பேர் தான் மிட்டு. ஓகேவா? அதுக்கும் ஒரு மஞ்சள் கலர் மாம்பழம் அப்படி, மேங்கோனா என்னது மாம்பழம் ஃப்ரூட்டு, அதுக்கும் இந்த ஸ்டோரியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். லிசன் அண்ட் என்ஜாய் த ஸ்டோரி. மிட்டு வாஸ் அ பேரட். மிட்டுனா யாரு? பேரட். பேரட்னா கிளி தமிழ்ல. அ கிரீன் பேரட். அந்த கிளி என்ன கலர்ல இருக்கிறான்? பச்சை கலர்ல இருக்குதான். வித் அ ரெட் பீக். அதோட வாய் அந்த பீக் இருக்குல்ல, அது வந்து சிகப்பு கலர்ல இருக்கு. ஒன் டே மிட்டு வாஸ் ஃப்ளையிங். ஒரு நாள் மிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு? எப்பவும் போல பறந்துட்டு இருக்கு. ஹி லவ்ட் டு ஃப்ளை. ஹி லுக் டவுன். ஹி சா எ பிக் எல்லோ மேங்கோ ஆன் அ ட்ரீ. அதாவது அதுக்கு வந்துட்டு பறக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால என்ன பண்ணிட்டு இருக்கு? பறந்துட்டு இருக்கு. தரச்சியெல்லாம் கீழே பார்க்குது. அப்போ என்ன பார்க்குதாங்க? ஒரு பெரிய மாம்பழம் இருக்கு ஒரு ட்ரீல. ஓகேவா? ஒரு மாமரத்தை பார்க்குது. அப்போ என்ன பண்ணிருக்கோம்? போய் சாப்பிட்ருக்கோம் தானே பார்க்கலாம். மிட்டு லைக் டு மேங்கோஸ். மிட்டுக்கு வந்துட்டு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்குமா. ஓகேங்களா? ஐ வாண்ட் டு ஈட் தட் எல்லோ மேங்கோ ஹீ செட். ஹீ ஃப்ளூ டவுன் டு த ட்ரீ. அப்போது அந்த மேங்கோ வந்துட்டு அதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்த மாம்பழத்தை அது வந்துட்டு கண்டிப்பாக சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு மேலே பறந்துட்டு இருந்துச்சு இல்லையா, இப்போ கீழே இறங்கி அந்த மரத்துக்கு போகுது. கா கா கு அவே. திஸ் இஸ் மை ட்ரீ செட் அ வாய்ஸ். அப்போ அது போய் சாப்பிட போகுது. அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, கா கா திஸ் இஸ் மை ட்ரீ, இது என்னோட மரம், நீ வந்துட்டு இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது ஒரு காகம் அந்த கிளியை வந்துட்டு மிரட்டுது, போ இங்கே வரக்கூடாது, இது என்னோட மரம் அப்படின்ட்டு சொல்லிடுது. மிட்டு லுக் த யாரு அப்படின்னு பார்த்துச்சு, யாருடா இந்த வாய்ஸ் எங்கேருந்தோ வருது அப்படின்னு சொல்லிட்டு மிட்டு பார்க்கும்போது, ஹி சா எ பிக் பிளாக் க்ரோ. அதாவது பெரிய கருப்பு கலர் தான் என்ன இருந்துச்சான், ஒரு காகம் இருந்துச்சு. அந்த காக்கா தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கு, கா கா கோ கோ. அந்த காக்கா என்ன பண்ணுது? கத்தி கத்தி நீ போயிரு போயிருன்ட்டு கீழே பார்த்து சொல்லுது. ஹி ஹேட் அ வெரி லவுட் வாய்ஸ். மிட்டு வாஸ் அஃப்ரைட் ஆஃப் த க்ரோ. ஹி ஃப்ளூ அவே. அந்த காக்காக்கு வந்துட்டு ரொம்ப, அது ரொம்ப பெரிய காகம் இல்லையா, அதனால அதுக்கு ரொம்ப சத்தமான வாய்ஸ் இருந்திருக்கு. அந்த வாய்ஸில் அப்படி மிரட்டினோனே அந்த கீழி மிட்டு இருக்குல்ல அதுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, அதனால என்ன பண்ணுச்சாரு, கிளம்பிடுச்சு பறந்து போயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மிட்டு சாய ரெட் பலூன். இட் வாஸ் அண்டர் அ ட்ரீ. இட் வாஸ் அண்டர் எ ட்ரீ. ஹீ ஹேட் அன் ஐடியா. அப்படி கீழே பறந்து போச்சுல போகும்போது அந்த மரத்துக்கு அடியில்
ஒரு ரெட் கலர்ல ஒரு பெரிய பலூன் இருந்துச்சு, சிவப்பு கலர் பலூன். அந்த பிக்சர்ல பார்த்தா தெரியுது இல்லையா, அது எங்க இருக்கா, அந்த மரத்துக்கு கீழே இருக்கு. அப்போ அந்த பலூனை பார்த்தோன்னே மிட்டுக்கு ஏதோ ஒரு ஐடியா தோணுது. என்னன்னு பார்க்கலாம். He picked up the red balloon. He was careful not to burst it. அந்த ரெட் பலூன் என்ன பண்ணுது, அதோட பீக்கால எடுத்துக்குச்சு, அது வந்துட்டு உடையாத அளவுக்கு அதை பார்த்துக்குச்சு. ஓகேங்களா, அப்படியே எடுத்துட்டு போயிட்டு He flew to the mango tree. அந்த மேங்கோ ட்ரீ இருக்குல்ல, அங்கே போகுது. The crow was sitting on the tree. இந்த மிட்டுவை இது சாப்பிடக்கூடாது இந்த மாம்பழத்தின்னு சொல்லி விரட்டி விட்டுச்சுல ஒரு காக்கா, அது வந்துட்டு அதே மரத்துல தான் இன்னும் உட்காந்துட்டு இருக்கு. மிட்டு வெண்ட் பிஹைண்ட் த ட்ரீ. ட்ரீக்கு பின்னாடியோடி மிட்டு என்ன பண்ணுது, பறந்து போகுது. அந்த பலூன் வந்து அந்த பலூனை வந்துட்டு வாயில வச்சுக்கிட்டே பறந்து போகுது. He pecked the balloon with his red beak. அந்த பலூன் இருக்கு இல்லையா, அந்த பலூனை அதோட பீக் மூலமா அது என்ன பண்ணுது, அப்படியே கொத்துது. ஓகேவா, பாப், த பலூன் பர்ஸ்ட், இட் மேட் அ லவுட் நாய்ஸ். என்ன பண்ணுது, அந்த பலூன் வந்துட்டு உடஞ்சிருச்சு. உடஞ்சோடனே ரொம்ப சத்தமா அப்படியே திடீர்னு ஒரு சத்தம். கா செட் த க்ரோ அண்ட் ஹி ஃபெல் ஆஃப் த ட்ரீ. அந்த மரத்துக்கு பின்னாடி அந்த காக்கா இருக்கிற இடத்துக்கு பின்னாடி ஓடி போயிட்டு வேணும்னே இந்த மிட்டு என்ன பண்ணுச்சு, அந்த பலூனை உடச்சிருச்சு. அப்போ வேற எதுவும் சத்தம்ன்றதுனால அந்த காக்கா பயந்து அந்த ட்ரீலேருந்து விழுந்துருச்சு. காக்கா எ பிக் கன் இஸ் ஆஃப்டர் மீ செட் த க்ரோ. அந்த காக்கா என்ன நினச்சிது, யாரோ கன் எடுத்துகிட்டு வந்து நம்மளை சுடுறாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு அது ஹி ஃப்ளூ அவே, அது பறந்துருச்சு. ஆனால் அது என்னது, பலூன். ஓகேங்களா, பட் ஆனால் அந்த சத்தத்தை கேட்டு ஏதோ ஒரு பிக் கன்னு தான் வச்சு நம்மளை யாரோ சுடுறாங்க துப்பாக்கி வச்சு அப்படின்னு நினச்சிட்டு அது பறந்துருச்சு. ஹி நெவர் கேம் பேக் டு த ட்ரீ. அண்ணிலேருந்து பயந்து போயிட்டு அந்த காக்கா என்ன பண்ணுச்சா, அந்த மேங்கோ ட்ரீக்கு அடுத்து வர்றதே கிடையாதான். ஓகேவா, இங்கே பாருங்க பிக்சர் கொடுத்துருக்காங்களா, அது பீக்கை வச்சு அந்த மிட்டு வந்துட்டு அந்த பலூனை பர்ஸ்ட் பண்ணோன்னே அந்த காக்கா பயந்து ஓடுற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்பனா, மிட்டுக்கு அந்த பழம் கிடச்சிருக்கும். மிட்டு கேம் டு த ட்ரீ, ஹி ஏட் த பிக் எல்லோ மேங்கோ. மிட்டு வந்துட்டு சந்தோஷமாக அந்த ட்ரீ பக்கத்தில் வந்து அந்த அழகாக ஒரு மஞ்சள் கலரில் மாம்பழம் இருந்துச்சுல பெருசாக, அதை வந்துட்டு சாப்பிட்டுச்சு. யம்மி யம்மி, வாட் அ நைஸ் மேங்கோ, ஹி செட். ஆஹா, எவ்வளோ சுவையாக இருக்குது இந்த மேங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது சாப்பிடுது. ஹி வாஸ் வெரி ஹாப்பி, கிளவர் மிட்டு. அதாவது அதோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணுச்சு, அதை அந்த காக்காவை விரட்டி விட்டுட்டு இது வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது. கிளவர் மிட்டு, கிளவர்னா புத்திசாலி. ஓகேவா, இந்த ஸ்டோரி எழுதுனது சித்ரா நரேந்திரன். சில நியூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டோரியில் இருந்தது, என்னென்னு பார்க்கலாம். பிளாக், பிளாக்னா ஒரு கலர், தமிழ் என்னது, கருப்பு கலர். ஓகேவா, க்ரோ, க்ரோனா காகம், மேங்கோனா மாம்பழம், பேரட்னா கிளி. நம்ம ஸ்டோரியில் அந்த பேரட்டுக்கு பேர் என்னது, மிட்டு. லெட்ஸ் ரீட். ஐ லைக் ஈட்டிங் அ மேங்கோ. ஐ லைக் ஈட்டிங் அ மேங்கோ. ஐ லைக் ஃபீடிங் அ க்ரோ. ஐ லைக் ஃபீடிங் அ க்ரோ. ரீடிங் இஸ் ஃபன். சில க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். வாட் டிட் மிட்டு சீ ஆன் த ட்ரீ. ட்ரீல மிட்டு என்ன பார்த்துச்சு, a big yellow mango, பெரிய மாம்பழம் தானே பார்த்துச்சு. What did the big black crow say? அந்த பெரிய கருப்பு காக்கா உட்கார்ந்து இருந்துச்சுல, அது வந்துட்டு மிட்டுவை பார்த்து என்ன சொல்லுச்சு, காக்கா go away, this is my tree அப்படின்னு சொல்லுச்சு. What did மிட்டு see under the tree? அப்போ அது போகும்போது ட்ரீக்கு கீழே என்ன பார்த்துச்சு, ஒரு பலூன் பார்த்துச்சுல பெருசா. அந்த பலூன் என்ன கலர், ரெட். அப்போ ரெட் பலூன் பார்த்துச்சு. நெக்ஸ்ட் போலாமா. மேட்ச் த ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் டு த ட்ரீஸ் தே க்ரோ ஆன். அதாவது இங்கே சில பனானா, கோகோனட், ஆப்பிள், கிரேப்ஸ், மேங்கோ அப்படின்ட்டு சில ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ஃப்ரூட்டு எந்தெந்த ட்ரீயில் காய்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். பண்ணிடுவோமா. ஃபஸ்ட்டு பனானா இருக்குது. அப்போது பனானா எந்த ட்ரீ,
பனானா ட்ரீ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன ட்ரீ? பனானா வந்துட்டு பனானா ட்ரீ. செகண்ட் என்ன இருக்கு? அவ்வளோதான் இந்த யூனிட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.